பேசாதே, செயல்படு. இதை உன் மனதில் குறித்துக்கொள். வார்த்தைகள் ஒருபோதும் தேவையில்லை, செயலே வாழ்வின் ஆதாரம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட். அதாவது நான் சரமாக நிறைய கொஸ்டின் கேட்க போகிறேன், அது இங்கிலீஷோ ஜென்ரல் ஸ்டடீஸோ எந்த டாப்பிக்கானா இருக்கட்டும், சரிங்களா? நான் சரமாதிரியே கொஸ்டின் கேட்க போகிறேன், வேகமாக தான் கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் கொஸ்டினை பாஸ் பண்ணி கீழே எனக்கு ஆன்சர் கொடுக்க போகிறீங்க. எனக்கு டியூ டு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் வேகமாக தான் கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ ப்ளீஸ், ஒரு தடவை தான் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவேன், சரி ஒரு தடவை தான் கொஸ்டின் சொல்லுவேன், கீழே எனக்கு அது கொடுத்துட்டு ஆன்சர் கொடுக்க போகிறீங்க. இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதை வந்து நம்மளுடைய 42 நாள் உழைப்பா, 41 நாள் நம்ம ஸ்டடி பிளான் போட்டதுலேருந்து ஒரு ஃபஸ்ட் ரிவிஷன் பார்ட்டை நான் பிரிச்சிருக்கிறேன். இது ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அங்கே ஃபஸ்ட் நான் ஜூலி சீசர்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், சொல்லுங்கள். ஜூலி சீசர் ரிட்டர்ன் டு ஹோம் ஆஃப்டர் டிஃபீட்டிங் தி பைரேட், யார்? எல்லாமே ஆப்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒன்லைன் நடந்த கேட்க போகிறேன், எனக்கு கீழே ஆன்சர் கொடுங்க, அவ்வளோதான், சரிங்களா? அடுத்தது சீசர் ஒய்ஃப், அவங்க பேர் என்ன? இதில் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் வருவாங்களா, அந்த அஸ்ட்ராலஜர் வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, சரிங்களா? அவர் வந்து என்ன வார்ன் பண்ணுறப்பார் சீசரை? டேஷ் இஸ் த ஃபஸ்ட் டு ஸ்டாப், சீசரை ஃபஸ்ட்டு குத்துனது யார்? சீசர் சேஸ், அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, புரூட்டஸை பார்த்து. சீசர்ஸ் ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு யார்? டேஷ் அண்ட் டேஷ் ஃப்ளீ ரோம், யார் ரெண்டு பேர் ரோம் விட்டு ஓடி போயிடுவாங்க? அடுத்தது ட்ரையம்விஸ் அப்படின்றவங்க யார், அந்த மூணு பேரோட பேர் என்ன? பேட்டில் ஆஃப் டேஷ், ஃபோர்ஸஸ் ஆஃப் கேஷியஸ் அண்ட் ப்ரூட்டஸ் வேர் டிஃபீட்டட், கேஷியஸும் ப்ரூட்டஸும் டிஃபீட் ஆகிடுவாங்களே, அது எந்த பேட்டிலில்? ஹூ கில்ஸ் ஹிம்செல்ஃப் வித் த ஸ்வாட், ஓகே. இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம், அந்த கோச் அது யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். பி பேஷண்ட் டில் த லாஸ்ட், இது யார் சொன்னது? ரோமன்ஸ் கண்ட்ரிமேன் அண்ட் லவ்வர்ஸ், இது யார் சொன்னது? நன் ப்ரூட்டஸ் நன், இது யார் சொன்னது? ஃப்ரெண்ட்ஸ் ரோமன் கண்ட்ரிமேன் லென் மீ யுவர் இயர்ஸ், இது யார் சொன்னது? ஓ ஜட்ஜ்மெண்ட் தோ ஆட் ஃப்ளட் டு பிரிட்டிஷ் பீஸ்ட் அண்ட் மென் ஹாவ் லாஸ்ட் தேர் ரீசன், பியர் வித் மீ, இதை சொன்னது யார்? ஃபார் ஐ ஹாவ் நெய்தர் விட் நார் வர்த்ஸ் நார் வர்த், இதை சொன்னது யார்? ஓ பார்டன் மீ தோ ப்ளீடிங் பீஸ் ஆஃப் எர்த், ஹூ அப்பாலஜைசஸ் டு சீசர்ஸ் டெட் பாடி, இது யார் சொன்னது? இதில் ஆக்டேவியஸ் சீசர் சொல்கிற ஒரு பர்சன் இருக்கார்ல, அவர் யார் ஆக்சுவலாக ஜூலியஸ் சீசருக்கு, சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறது என்னன்னாக்க, இந்த சிட்டிசன்ஸ் பேசின டைலாகு, சரிங்களா? அதில் யார் சொல்லணும்னு சொல்ல போகிறீங்க? ஹாஸ்கி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னது யார்? இஃப் தோ கன்சிடர் ரைட்லி ஆஃப் த மேட்டர் சீசர் ஹாஸ் காட் கிரேட் ராங், இது யார் சொன்னது? இஃப் இட் ஃபவுண்ட் பி ஸோ சம் வில் டியர் அபைட் இட், இது யார் சொன்னது? மீ திங்ஸ் தேர் இஸ் மச் ரீசன் இன் ஹிஸ் சேயிங்ஸ், இது சொன்னது யார்? புவர் சோல் ஹிஸ் ஐஸ் ஆர் ரெட் அஸ் ஃபயர் வித் வீப்பிங், இது யார் சொன்னது? நவ் மார்க் ஹிம் ஹி பிகின்ஸ் அகெயின் டு ஸ்பீக், இது யார் சொன்னது? தேர் இஸ் நாட் எ நோபுலர் மேன் இன் ரோம் தேன் ஆண்டனி, இதெல்லாம் யார் சொன்னது, சரிங்களா? இன்டர்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன, சினானிம்ஸ் கொடுங்க. ஆஃப்ட் ஓஎஃப்டி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சில கொடுங்க. சென்ஷூர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கொடுங்க. லவ்வர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கொடுங்க. ஸ்லீவ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கொடுங்க. வை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கொடுங்க. கேப்டிவ்ஸ் ரான்சம்ஸ் காஃபர்ஸ், இதுக்கு அர்த்தம் கொடுங்க. சரி நாங்கள் ஓகே, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபாஸ்ட்டு ரிவிஷனுக்கு இது போதும் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? சரி வாங்க அடுத்த டாபிக் போயிடலாமா, வாங்க அடுத்த டாபிக் என்னென்னாக்கா, சாம் ஆஃப் லைஃப் போயம், சரிங்களா? இது எழுதுனது யார் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நான் ரேண்டமாக க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், லைன்ஸ் கொடுக்குறேன், அதில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஹெச்டபிள்யூ லாங் ஃபெல்லோ, சரிங்களா? அவருடைய பிறந்த இயர் டெத் இயர் அது என்னன்னு கொடுங்க. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் ப்ரொஃபஸராக இருந்திருப்பார்ல, அது எந்த இடம்? வாய்ஸஸ் ஆஃப் நைட் எந்த இயரு? இவருடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயம்ஸ் அது எப்படி எது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயம்ஸ் எது?
சேம் ஆஃப் லைஃப் இஸ் ஏ பார்ட் ஆஃப் டேஷ். சேம் ஆஃப் லைஃப் இஸ் அண்ட் டேஷ். அவருடைய ஒர்க்ஸ் இருக்குல்ல, பேலட்ஸ் எந்த இயர், ஹயவதா எந்த இயர், இவாஞ்சலின் எந்த இயர், த கோட்ஷிப் ஆஃப் மைல்ஸ் ஸ்டாண்டிஷ் எந்த இயர், டேல்ஸ் ஆஃப் ஏ வே சைட் இன் எந்த இயர், ஹைப்பரியான் அதாவது HYPERION அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் கேளு கொடுங்க. சாம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங், ஸ்லம்பர்ஸ்க்கு அப்படின்றதுக்கு என்ன சினானிம்ஸ், டஸ்ட்ன்றதுக்கு என்ன அர்த்தம், ஸ்டவுட் STOUT அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், மஃபல்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், ஃபோர்லான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், தி பிபோக் ஆஃப் லைஃப் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், வேறு நோட்டேன், டெஸ்டைன்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், நம்பர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம். ஓகே, சேம் ஆஃப் லைஃப் முடிச்சிட்டேன். ஸோ இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது தான். அடுத்தது வந்து டஸ்ட் தோ ஆர்ட் டு டஸ்ட் ஷால்ட் தோ ரிட்டர்ன். இது பைபிள், பைபிளிக்கல் அலுஷன் சொல்லலாம், பைபிள் வேர்ட்ஸும் தெரியும். அது எந்த இது, 3:19 3:18 3:17 சரிங்களா. ஸோ இதுக்கான அர்த்தத்தை கொடுங்க கீழே. அடுத்தது 12th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2 சீஸ்லெஸ் க்ரூசேடர்லேருந்து ஒரு 5 க்வெஸ்சன் கேட்குறேன். அண்ட் ஆட்டோபயோகிரஃபி மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் இது வால்யூம் 1 எந்த இயரில் வந்துச்சு, வால்யூம் 2 எந்த இயரில் வந்துச்சு, சரிங்களா. காந்திஜி இது எழுதினாரு தெரியும், அது எந்த இடத்துல எழுதினார், காந்திஜியோட பார்ன், காந்திஜி வாஸ் பார்ன் எந்த இயர், காந்திஜி மேரிட் எந்த இயர், அப்போ மேரேஜ் நடக்கும்போது அவருக்கு என்ன வயசு, அவங்க ஒய்ஃபுக்கு என்ன வயசு, ஃபஸ்ட்டு காந்திஜியோட வயசு, அதுக்கப்புறம் காந்திஜியோட ஒய்ஃபோட வயசு, சரிங்களா. அடுத்தது இந்த சீசலஸ் க்ரூசேடில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உமன்ஸை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த உமன்ஸோட பேர்னா எத்தனை பேர், சரிங்களா. டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் லயபிள் அப்படின்னு சொன்னது யார், ஃப்ரைல்டி தை நேம் இஸ் உமன் செட் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் இன் ஹேம்லெட் விச் இயர். ஓ உமன் ஐ லவ்லி, சாரி ஓ உமன் லவ்லி உமன் நேச்சர் மேடு தி டு டெம்பர் மேன் இப்படி சொன்னது யார், சோவனிஸ்டிக் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், டெத் ஆஃப் கோட் எழுதுனது யார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உமன்ஸ் ரைட்ஸ் எழுதி உங்களுக்கு க்வெஸ்சன் வரப்போது. ஸோ உமன்ஸ் ரைட்ஸ் எழுதுனது யார், அவங்க பேர் கேள்வி கொடுங்க. ஸோ நான் ஏன் இவ்வளோ வேகமாக கேட்குறேனாக்கா, ரேண்டமாக இருக்கணும்ல, ரேப்பிட் ஃபயர் மாதிரி தான், டப்பு டப்பு டப்புன்னு சொல்ல ஆன்சரிங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆண்டிலிசா பாக்கரோட இயர் என்னது, 1836-1907 அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க எந்த இடத்துல எஜுகேஷன் முடித்தாங்க, லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட்ஸ் இன் விச் இயர், அவங்க இங்கிலாந்துக்கு திரும்ப வருவாங்கல்ல, சரிங்களா, யார் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக வருவாங்க, அந்த பர்சனோட பேர் என்ன. ஆட்டோபயோகிரஃபி அண்ட் லெட்டர்ஸ் இன் 1899 இது எடிட் பண்ணது யார், அவங்க வந்து ஒரு வெல் நோன் நாவலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த இது நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஓகே, ஆனிலிசா வாக்கருடைய மேரிடு நேம் என்ன, போய்டிக் அவுட் புட் என்னது, ஓப் ஓக் அண்ட் மேப்பிள்ஸ் தெரியும், அது என்னென்ன வெர்சஸ், செரிஷன்றதுக்கு என்ன அர்த்தம், போர்ட்ரே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், செக்லூஷன், ஸ்ட்ரைஃப், ஜாரிங், அலூஃப் ALOOF, அப்டிராக்ஷன், ஹெட்ரோஸ், ஹெட்ரோஸ் HEDGEROWS என்ன நிமிஷம் ஆன்சர் கேள்வி கொடுங்க. அன்அப்டூசிவ்,
ஸோ ஓகே, ஃபைனலாக திரும்ப ரெண்டு பேர் கேட்குறேன், கவனிங்க. அனலிசா வாய்க்கருடைய இயர் என்னன்னு கொடுத்துருங்க, சரிங்களா? அவங்க எந்த இடத்துல எஜுகேஷன் முடித்தாங்கன்னு சொல்லுங்கள். ஷீ அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ் ஆப்ரேட்டட் ஸ்கூல் ஃபார் லேடிஸ் இன் டேஷ் லீவ்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட்ஸ் எந்த இயர். ரிட்டர்ன் டு இங்கிலாந்து டு ஒர்க் ஃபார் ஹர் டேஷ் ஷீ எடிட்டட் ஹர் ஆட்டோபயோகிராஃபி அண்ட் லெட்டர்ஸ் இன் 1899 அண்டர் த நேம் டேஷ் ஓகட் மேப்பிள் டேஷ் அண்ட் டேஷ் வெர்சஸ். இதான் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், சரிங்களா? எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி கேட்க முடியாது, கேட்கலாம், மேபி லைன்ஸ்லாம் கேட்கலாம், அந்த லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? யூ கேனாட் ராபர்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் பி செரிஷ் நாட் டேர்ன் அவர் தாட்ஸ் அவே. செரிஷ்ன்றதுக்கு என்ன சினானிம்ஸ் கேட்கலாம், செரிஷ்ன்றதுக்கு என்ன அனிம்ஸ் கேட்கலாம், இதில் ஏதாச்சும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்கலாம், சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், அடுத்தது லேண்ட் ஆஃப் ஸ்னோ இருக்குல்ல, அது எழுதுனது யாரு? லேண்ட் ஆஃப் ஸ்னோ. ஓகே, அதில் கெம் நாம்னு ஒரு பர்சன் வருவார்ல, அவருடைய வயசு என்ன? கெம் நாம்னு ஒருத்தர் வருவார்ல, அவருடைய வயசு என்ன? கெம் நாம் அப்படின்னு ஒருத்தர் வருவார், அவருடைய வயது என்ன? அதில் கோஸ்ட் வில்லேஜஸ் இருக்குல்ல, அது என்ன இடம்? இதில் வந்து ஒரு ஐஸ் ஃபால் இருக்குல்ல, அது எத்தனை மீட்டர்? அது வந்து எந்த டேஷ் ஐஸ் ஃபால் ஃப்ரம் பேஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ் பீக்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்சர் கொடுங்க. ஓகே, 12 நிமிஷம் ஆயிடுச்சு, பட் ஆனால் உங்களுக்காக தான் கேட்டுட்ருக்குறேன். கேஎம்விஎன் அப்படின்னு வச்சுருக்குதா, இல்லை கேவிஎம்என் இருக்குதா, இல்லை கேஎன்எம் என் அப்படின்ட்டுருக்கா? இவங்க வந்து ட்ரெக் போவாங்கள்ல, மிலன் வில்லேஜுக்கு போவாங்க, எத்தனை நாள்? 2 நாளா, 3 நாளா, 4 நாளா? அவங்க எந்த ரிவருக்கு போவாங்க? இந்தியா சைனா வார் எந்த இயர்? பர்சியூட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? என்ட்ரிபாட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரைல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? TREAIL. மோசே MOSEY அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கார்ஜ் GORGE அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ரிகோர்ஸ் RECOURSE அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரவுண்ட் TRUANT அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒபிசன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? டிடோர் DETOUR அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கிளேஷியர் அப்படின்றதுக்கு என்ன சினானிம்ஸ்? ஃபிஷர் FISSURE. ரபிள் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன், அதுதான் அர்த்தம், ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ரபிள் மட்டும் சொல்லிட்டேன். சரியல் SURREAL அதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்டர் ரேர் இதில் யார், அவர் என்னவா வேலை செய்வார்? இந்த ஸ்டோரியில் ஐஏஎஸ் போஸ்டின் டெல்லி, சரிங்களா? அவங்க யார், யாருடைய டாக்டர்ஸ் அவங்க, யாருடைய டாக்டர் அண்ட் சன்னிங்களா? இதில் வந்து ட்வின் பீக்ஸ் சொல்லிட்டு வரும்ல, ஃபேஸிங் த கோஸ்ட் வில்லேஜ் ஸ்டாண்ட் தி ஃபின் பிக்ஸ் ஆஃப், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதான் ரெண்டு இருக்கும், அது என்னென்னு சொல்லுங்கள். இதில் மொத்தம் எத்தனை வர் ஜேர்னி டு யூபி ரோட்வே வியா பஸ்?
ஜேர்னி டு விச் பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு போனோன்னே, அதான் ஜேர்னி டு டேஷ், அந்த இடத்துல அவங்க எத்தனை இது பார்த்துருப்பாங்க. டேஷ் ஸ்டாண்ட் இன் தி ஃபைவ் மெஜஸ்டிக் பீக்ஸ் ஆஃப் தி பாஞ்சலி ரேஞ்ச். முன்சியாரி வாஸ் சிச்சுவேட்டட் இன் நியர் ரிமோட் கார்னர் ஆஃப் டேஷ், ஓகே, கார்னர் ஆஃப் குமோன் பார்டரிங் டேஷ் அண்ட் டேஷ். மிலம் கிளேஷியர் இருக்குல்ல, வாஸ் இன் தி டேஷ் டேஷ் ஆஃப் முன்சியாரி. நார்த் வெஸ்டா, வெஸ்ட் நார்த்தா, ஈஸ்ட் வெஸ்டா? அட் தி எண்ட் த ட்ரேட் ரூட் வாஸ் டாட்டட் வித் டேஷ், ஓகே. இந்த இந்தியா சைனா வார் நடக்குதுல, இந்தோ சைனா வார், அப்போ வந்து இந்த டேஷ் மைக்ரேட்டட் டு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் பிலோ. மிஸ்டர் ரார் வாஸ் தி டேஷ் ஆஃப் கேஎம்விஎன். இதில் யார் கைடு, கைடோட பேர்னா அவரோட வயசு என்ன? மிஸ்டர் ரேரோட அப்பா பேர் என்ன? இதில் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க போட்டு இருப்பாங்கள, அவங்க மேனா உமேனா? ராகேஷ் குண்டு, RAGASH, ராகேஷ் குண்டு, அது என்னது? என்ரூ டு டேஷ் டேக்ஸ் ஏ டீடோர் வியா ஹெவன்ஸ் பிகாஸ் யூ ஹாவ் டு பி டெட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ கெட் தேர். எந்த குண்டு, ராகேஷ் குண்டா, சூரஜ் குண்டா? டேஷ் குட் ஹாவ் பீன் ஏ சேலஞ்சிங் ஸ்கை ஸ்லோப். டேஷ் ஸ்மாலர் கிளேஷியர்ஸ் ஃபீட் தி மிலம் கிளேஷியர் சிஸ்டம். ட்வின் பான்ஸ் அப்படின்றது என்னது? கோஸ்ட் வில்லேஜஸ் டேஷ் அண்ட் டேஷ். ரொம்ப ஈஸியான குவஸ்டின் கேட்டோம் எல்லாமே, அப்படிதான் இருக்கும், என்ன பண்ணுறது, ஓகே. இதில் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நாய்ஸ்லெஸ் ஸ்பெஷன் ஸ்பைடர் இருக்குல்ல, அது எழுதுனது யார், அவருடைய இயர் என்ன? அவர் வந்து டீச்சராக இருப்பார்ல, எந்த வயசில் டீச்சராக இருப்பார், எந்த வயசில் வந்து ஆஃபீஸ் பாயாக வேலை செய்வார் புருக்ளினில்? அந்த நியூஸ் பேப்பர் பேர் என்ன? இதில் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அவர் என்னன்னு சொல்லிருப்பார்? டேஷ் கேப்டன். ஆர்கேங்களா, அரிக்கேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினை கேட்குறேன். ஸோ இதோட நம்ம 12th ஃபஸ்ட்டு 3 minutes முடிக்கிறோம், சரிங்களா? சீஸ்லெஸ்லி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு முடிச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டேன். ஸோ இதுமாரி நம்ம அப்படியே ஒன்று ஒன்றே கேட்போம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், குட் நைட்.